ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் மாதத்தில் இந்தியாவில் கொரோனா வைரஸோட தாக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. ஆனால் கடந்த 2 நாட்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்தியாவில் கொரோனா வைரஸோட 2ஆம் அலை ஆரம்பிக்க போகுதோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அகமதாபாத்தில் லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க 90 லட்சத்துக்கும் அதிகமானவங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் குணமடைஞ்சு வீட்டுக்கும் போயிருக்காங்க. நம்ம உலகத்திலேயே வந்து 2வது இடத்துல கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருக்கிறோம். ஆனால் அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருந்துட்டுருக்கு. அதுவும் அங்கே பலி எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. கொரோனா வைரஸோட தாக்குதல் வந்து அமெரிக்காவில் 2வே ஆரம்பிச்சுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 1 லட்சம் பேர் பக்கத்தில் பாதிக்கப்பட்டுருக்காங்க. மொத்தமாக இது வரைக்கும் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலி எண்ணிக்கை மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. ஆனால் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் 11 நாட்களில் பாதிக்கப்பட்டாங்க. நவம்பர் மாதத்தில் 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுறதுக்கு 22 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் கடந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரோனா வைரஸோட தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகரிக்குது. ஏன்னா இதுவரைக்கும் 45,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்த இடத்துல இப்போ 46,000 பேர் அப்படின்னு கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா பண்டிகை காலங்களுக்கு அப்புறம் வந்து இந்த கொரோனா வைரஸோட தாக்குதல் வந்து அதிகரிக்குதோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வேவ் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கிறனால இந்தியாவிலும் அதை ஆரம்பிக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. செப்டம்பர் மாதங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80,000 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டாங்க இந்தியாவில். ஆனால் அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் ஒரு 40-45,000 பேர் இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மரணம் அடைகிற ஒரு பலியானவர்கள் எண்ணிக்கையும் வந்து கம்மியாகிட்டே தான் இருந்தது. ஆனால் இந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு மேற்பட்டவங்க வந்து இந்தியாவில் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் தான் ஃபஸ்ட்டில் வந்து கொரோனா வைரஸோட தாக்குதல் வந்து அதிகமாக இருந்துச்சு. நமக்கு வந்து மார்ச் மாதத்துலேருந்தே லாக்டவுன் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக தளர்வுகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் கொரோனா வைரஸோட தாக்குதல் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே கொஞ்சம் நார்மலாக நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் திரும்பவும் வந்து கொரோனா வைரஸோட தாக்குதல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெல்லியில் தான் இந்த லாக்டவுன் எல்லாம் கொடுக்குற காலகட்டத்தில் டெல்லியில் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7,500 பேர் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா 130 பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு பலியாகிட்டு இருக்காங்க. அங்கே அதை குறித்து அங்கே இருக்கிற துணை முதல்வர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றதுக்கு லாக்டவுன் தீர்வாக இருக்காது, ஆனால் சிறந்த மருத்துவம் தான் இதுக்கு தீர்வாக இருக்கும். அதனால் நாங்கள் மருத்துவ வசதிகளை தான் அதிகரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாரு. ஆனால் அங்கே வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரிக்கிறதுனால ஒரு பயம் உணர்வும் வந்து மக்களிடையே வர ஆரம்பிக்குது. இதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் சராசரியாக மாதத்துக்கு 140 பேர் தான் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 230 பேர் ஒரு இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் குஜராத்தில் இருக்கிற அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அகமதாபாத்தில் மட்டும் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 9 மணியிலிருந்து 57 மணி நேர லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. அதாவது திங்கட்கிழமை காலை 6 மணி வரைக்கும் லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் நைட்டு 9 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் லாக்டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மறு உத்தரவு வரும் வரை இந்த மாதிரி லாக்டவுன் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து பண்டிகை காலங்கள் தான் சொல்கிறாங்க. இந்த பண்டிகை காலங்களில் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாமல் தான் எல்லாருமே நடந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த நோய் தாக்குதல் அதிகரிக்குதோ அப்படின்ற எண்ணம் தோணுது. ஏன்னா கேரளாவில் கூட ஓணம் பண்டிகைக்கு பிறகு தான் வந்து கொரோனா வைரஸோட தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து இந்த இப்போ முடிஞ்ச பண்டிகை காலங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அதனால தான் இந்த கொரோனா வைரஸோட தாக்குதல் அதிகமாக இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதனால் நம்மளாக பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். அரசு வந்து அவங்களுடைய முடிவை எடுப்பாங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு தனி மனித இடைவெளியோட ஒரு பாதுகாப்பு கவசங்களோட இருந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து நம்மளே நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம குடும்ப உறுப்பினர்களையும் வந்து பாதுகாக்க முடியும். 2ஆம் அலை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குதோ இல்லையோ அதை லாக்டவுன் கொடுக்கறது கூட ஒரு பாதுகாப்பானதாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பொருளாதாரத்தில் அவ்வளவும் சரிவாக இருக்கும். நம்ம மக்களும் ஒவ்வொருத்தங்களும் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும் அப்படின்ற போது ஒவ்வொருத்தங்களும் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தடுப்பூசி கிடைக்கிறது வரைக்கும் இந்த நோயிலேருந்து நம்ம பாதுகாக்கிறது நம்ம கையில் இருக்குது கண்டிப்பாக. அதனால் பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளும் சேஃபாக இருந்தால் மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸோட தாக்குதல் வந்து இல்லாமல் இருக்கும்.
இந்த கொரோனா வைரஸும் நம்மளும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னா நம்மளே நம்ம இந்த நோயிலேருந்து பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.